வெரி குட் மார்னிங். ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், எப்படி வந்து சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அண்ட் அந்த கமெண்ட் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் என்கிட்ட டவுட்டாக கேட்டிருந்தீங்க மெயிலில். அதனால் நான் ஃபஸ்ட் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பிரதர் ஜிகேக்கு வந்து சிலபஸ் இல்லாமல் படிக்கவே மாட்டேன், பட் தமிழ் சிலபஸ் பார்க்காம அப்படியே படிக்கிறேன் பிகாஸ் தமிழில் எல்லாமே வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாமே படிக்கணும், 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே படிக்கணும் அப்படின்றதான் தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் வரும், 6th to 10th வரைக்கும். ஆனால் 11th and 12th வந்து கொஞ்சம் செலக்டிவாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஒமிட் பண்ணுற மாதிரி இல்லைங்க, பட் கம்மியாக தான் ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, 11th and 12th ஹெவி போர்ஷன், உங்களுக்கு வந்து 6th to 8th படிக்கிற மாதிரிலாம் படிக்க முடியாது. நீங்கள் 6th ஒரு ரியல் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் 3 hours படிச்சிடலாம், ஆனால் உங்களுக்கு அதே மாதிரிலாம் வந்து 11th and 12th நீங்களால் படிக்க முடியாது பிகாஸ் உங்களுக்கு ஹெவி போர்ஷன். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, 11th and 12th பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எடுத்துக்கோங்க, அதில் சிலபஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை ஹைலைட் பண்ணி உங்களை அதை முடிச்சிருங்க. சிலபஸில் இல்லாத விஷயத்தை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, ஒன்ஸ் நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை 11th and 12th படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். 6th and 10th வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து சிலபஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது, ஒன்று ரெண்டு தான் அங்கங்கே இல்லாமல் இருக்குது. அதை மட்டும் உங்களால் பார்க்க முடிஞ்சு பிரித்து படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, இல்லைனா அது கூட சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஆனால் 11th and 12th வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒமிட் பண்ணவே முடியும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை இப்போதைக்கு ஒமிட் பண்ணிவிட்டு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் படிச்சுட்டு, ஒன் சிலபஸில் நான் ரொம்ப தரவாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அந்த ஒமிட் பண்ண டாப்பிக்கெல்லாம் எடுத்து படிச்சிருங்க. நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா சிலபஸ் தான் நமக்கு ஃபோக்கஸ், அது வந்து தமிழாக இருக்கலாம் இல்லை வந்து ஜிஎஸ்ஆர் இருக்கலாம், நம்ம ஃபோக்கஸ் வந்து எப்பயுமே சிலபஸ் தான், சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். யார் ஒருத்தர் சிலபஸை டெஃபினெட்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் ஜிஎஸ்ல பாசிபிள் கிடையாது, பட் யார் ஒருத்தர் சிலபஸை வந்து மெஜாரிட்டி வந்து கவர் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக போஸ்டிங் அடிப்பாங்க. ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும், ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது தான், பட் ஆனால் மெஜாரிட்டி ஒரு 90% ஒரு 95% கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினெட்டாக அவங்களோட போஸ்டிங் உங்கள் கையில். ஸோ இந்த ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எஸ், ஆல் தி பெஸ்ட், குட் மார்னிங்.